இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல். நண்பர்களே, எனக்கு இந்த வீடியோவில் வார ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வரக்கூடிய வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5/12/2022 திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகக்கூடிய அன்றைய தினத்திலிருந்து 11/12/2022 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி தான் அமையப்போகுது. ஸோ நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதோட அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் வந்து கிடைக்க போகுது. ஸோ நவக்கிரகங்கள் நாளையிலிருந்து எந்த மாதிரி அமையப்போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி நவக்கிரகங்கள் அமைந்ததோட அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்பதை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக வரக்கூடிய இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் திருக்கணிதப்படி இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையப்போகுது. ஸோ சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்வார், செவ்வாய் ரிஷப ராசியில் பயணம் செய்வார், புதன் விருச்சிக ராசிலையும் தனுசு ராசிலையும் பயணம் செய்வார், குரு மீன ராசியில் பயணம் செய்வார், சுக்கிரன் விருச்சிக ராசிலையும் தனுசு ராசிலையும் பயணம் செய்வார், சனி மகர ராசியில் பயணம் செய்வார், ராகு மேஷ ராசியில் பயணம் செய்வார், கேது துலா ராசியில் பயணம் செய்வார். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில் பயணம் வந்து செய்வாங்க. இந்த மாதிரி பயணம் செய்யும் போது தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வரக்கூடிய நாளையிலிருந்து இந்த 7 நாட்கள் இந்த மாதிரி தான் பலன் கிடைக்க போகுது. ஸோ என்ன பலன் கிடைக்குமோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளையிலிருந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் தான் இந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நடக்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப வரக்கூடிய வாரம் நிறைய அதிர்ஷ்டங்களையும் நிறைய ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கவும் முடியும். ஸோ அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கவும் முடியும், ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கவும் முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான வார ராசி பலனை தெரிஞ்சுக்குங்க. வினைப்பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய வாரம் 12வது இடத்துல உட்கார போகிறாரு. இந்த ஒரு இடம் எதிர்பார்த்து செல்கின்ற சில காரியங்கள் ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடம். அதனால் எதிர்பார்த்து எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்து எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் ஏமாற்றம்தான். மெயினாக எதிர்பார்த்து ஒரு சில காரியங்கள் நீங்கள் செல்லும்போது அந்த செல்லக்கூடிய காரியங்களால் உங்களுக்கு அலைச்சல் மட்டும்தான் உண்டாகும். ஸோ அலைச்சலை தவிர நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த காரியம் வெற்றியாகாது, ஏமாற்றம் மட்டுமே வந்து தரும். ஸோ இந்த மாதிரி ஏமாற்ற தரக்கூடிய இந்த 7 நாளும் குலதெய்வ வழிபாடு நீங்கள் வந்து செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்தீங்கன்னா இந்த ஏமாற்றத்தை சரி செய்து கொள்ளலாம். ஸோ குலதெய்வ வழிபாடு செய்து நீங்கள் முக்கியமான ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் செய்யுங்க. இல்லை எனக்கு எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காரியமும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஸோ என்ன நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். அதே போல் சந்திர பகவானுடைய நகர்வுகள் வரக்கூடிய இந்த 7 நாள் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவியாக ஒரு பக்கம் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் சந்திரனுடைய நகர்வு முன்னேற்றத்திற்கு உதவியாக இருந்தாலும் கையில் உங்களுக்கு காசு தங்குவது கடினம். ஸோ கையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய செலவுகள் வரும். சூரியனும் சரி சந்திரனும் சரி வரக்கூடிய இந்த 7 நாட்கள் ஆபத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறது, கிரகங்கள் என்னதான் ஒரு டைம் வந்து நமக்கு நல்லது பண்ணாலும் ஒரு சில நேரம் இது போல் கெட்டதும் வந்து பண்ணுது. அதனால் வரக்கூடிய இந்த நாட்கள் 7 நாளுமே செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையில் காசு தங்குவது கடினம். அதனால் எந்த ஒரு காசு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வந்தாலும் உடனே அதை சேமிப்பு பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய காசு விரயமாக தான் போகும், பார்த்துக்குங்க. சந்திரனும் சூரியனாலையும் இந்த மாதிரியான ஒரு பலன் உங்களுக்கு வரக்கூடிய இந்த 7 நாள் கிடைக்க போகுது. அதே போல் செவ்வாய் உங்களுக்கு 6வது இடத்துல இருக்க போகிறாரு. இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்று சொல்லலாம். என்ன இடம்னா உங்களுக்கு சிலர் கெடுதல் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் 4 பக்கமும் பாம்பு போல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். யார் எப்போ வந்து பாய்வாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது. நீங்கள் வளர்றது உங்கள் எதிரிகளுக்கு பிடிக்காதில்ல, அதனால் உங்கள் எதிரிகள் உங்களை தாக்கிறதுக்கு கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது. ஸோ செவ்வாய் 6வது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மிக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு, கவனமாக இருந்துக்குங்க. அதே போல் அந்த மாதிரி கவனமாக இருந்து ஓரளவு அவங்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யாமல் அமைதியாக நீங்கள் அப்படியே திருப்பி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நன்மையில் முடியும், பார்த்துக்குங்க.
அதே போல் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய நிறைய தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க, அதாவது தனுசு ராசிக்காரங்க, இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். காரணம் செவ்வாய் ஆறாவது இடத்துல இருக்கிறது, செவ்வாய் ஆறாவது இடத்துல இருக்கிறது ஒரு பக்கம் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபத்தையும், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கெடுதல் செய்ய நினைப்பாங்க, கவனமாக இருக்கணும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செவ்வாயால் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. செவ்வாயை தொடர்ந்து புதன் உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல ராசிலேயே இருக்கிறாரு. இந்த இடம் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு உறவினர்களுக்குடைய இடம் என்று சொல்லலாம். என்ன இடம்னு கேட்குறீங்களா? உறவினர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இடம். செவ்வாயும் எதிராக செயல்படுது, புதனும் எதிராக செயல்படுது, சூரியனும் இப்படி இருக்குது. அப்போ வரக்கூடிய வாரம் எங்களுக்கு என்ன தாண்டா அப்படின்னு கேட்குறீங்களா? வரக்கூடிய வாரம் நிறைய ரிஸ்க்குகள் நிறைந்திருக்குங்க. ஸோ இந்த ஏழு நாளும் கவனமாக இருக்கிறது அவசியம். அதுவும் புதன் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது, உறவினர்களிடையே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லவும் கூடாது, அவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்கவும் கூடாது. அப்படி ஏதாவது சொல்லி ஒப்படைச்சிங்கன்னா அது உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எதையுமே நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தான் நல்லது. அதே போல் உங்கள் சகோதர சகோதரிகள் வகையில் கூட உங்களுக்கு செலவு வரும். நீங்கள் பண்ண வேணாம்னு நினச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது, செலவு வரும். நான் தான் சொன்னல, சந்திரன் உங்களுக்கு இருக்கிறதுனால கையிருப்பு பணம் கண்டிப்பாக கரைந்தே தீரும். இப்போ தெரியுதா கையிருப்பு எப்படி கரையுதுன்னு? புதன் ரெண்டாவது இடத்துல இருக்கும்போது இது நடந்தே தீரும். ஸோ வரக்கூடிய இந்த ஏழு நாளும் கொஞ்சம் ரிஸ்க்குகள் இருக்குது, பார்த்து தான் இருக்கணும். அதே போல் குரு பகவான் நான்காவது இடத்துல இருக்கிறாரு. ஸோ லாபமே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, லாபம் இருக்குது. அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ஊழியத்தில் மிகுந்த லாபம் இருக்குது. குரு நான்காவது இடத்துல இருக்கிறது, அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுதாண்டா ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி லாபம் இருக்குது. அதே போல் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியார் துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். ஸோ அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் நீங்கள் நடந்துக்கிறது பொறுத்து தான். நீங்கள் எந்த மாதிரி நடந்துக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஊதியம் கிடைக்கிறது கண்டிப்பாக நிரூபணம், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ குரு நான்காவது இடத்துல இருக்கிறது ஓரளவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சப்போர்ட் தான். ஸோ குருவுடைய ஒரு இது இருக்கிறதுனால கருணை வந்து உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஏழு நாள் கொஞ்சமாக உங்களுடைய வேலையில் இருக்குது. தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கும், தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு அதற்கேற்ப செயல்படுங்க. அதே போல் சுக்கிரன் வரக்கூடிய இந்த ஏழு நாளும் ஒன்று ரெண்டாம் ஒன்றாம் இடங்களில் உங்களுக்கு பயணத்தை செய்வார். ஒன்று ரெண்டு இந்த இடங்களில் பயணம் செய்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய பல தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு சிலர் இடர்பாடுகள் ஏற்படும். கலைத்துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கும் போது டக்குன்னு சாதனங்கிறது பார்த்தீங்கன்னு சொல்ல முடிஞ்சு போகிற மாதிரி உங்களுக்கு அமையும். ஏன்னா சுக்கிரன் ஒன்று ரெண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டத்தை வந்து காண்பிப்பார். அதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க நிதானமாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ரிஸ்க்கு உங்களுக்கு தான். அதனால் நிதானமாக செயல்பட வேண்டும். அதே போல் ஏதாவது பொறுப்புகள் உங்களுக்கு கலைத்துறையில் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பொறுப்புகளை வந்து கரெக்டாக நடத்தி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு டைம் நீங்கள் நடத்தி முடிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் புகழை வந்து சம்பாதிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக கலைத்துறையில் உங்களால் சாதிக்க முடியும். அதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய எந்த தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாலும் பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்கறத சரிவர முடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக புகழை சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக வந்து உங்களுக்கு மேன்மையாகும். ஸோ வரக்கூடிய இந்த ஏழு நாள் கவனமாக இருந்துக்குங்க. அதே போல் சனி உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு. சனி உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறது கட்டுமான தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க, உங்களுடைய தொழிலில் விறுவிறுப்பாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஸோ இது வரைக்கும் ஏதாவது ஸ்டாக் ஆகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இனி அந்த மாதிரி ஸ்டாக்லாம் ஆகாது. எல்லாமே டக்கு டக்குன்னு நீங்கள் நினச்சது போலவே ஒவ்வொன்றா நடக்கும். ஸோ கட்டட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சனி ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால லாபம் உண்டு. ஸோ அவ்வளோதாங்க, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஏழு நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று வார ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கிரகங்களால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குமோ அதை எல்லாமே இந்த வீடியோவில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற வார ராசி பலனை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப வரக்கூடிய இந்த வாரம் நடந்துக்குங்க. இந்த ஒரு வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் வார ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.